Hello friends, welcome to the Shree channel. In the video, la paneer sandwich eppadi seiradhen paakalam. Sandwich seiradhukku first green chutney thayar pannidalam. Adukku oru mixy jar la oru kai pidi alavu pudina, kai pidi alavu kottamalli add pannidalam. Next oru tablespoon varutha verkadla, naalu pachai malaga, oru thundu inji, rendu pal poondu, oru teaspoon seeragam, theevayana alavu uppu, oru teaspoon chaat masala, konjama thanni seithu arachiralam. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். லாஸ்ட்டாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரீன் சட்னி தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாண்ட்விச்சுக்கு தேவையான பன்னீர் ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வானல்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 கப் பொடியாக நறுக்கினா வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப் பொடியாக கட் பண்ண கொடமிளகாய் ஆட் பண்ணிடலாம். கொடமிளகாய் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலாலாம் ஈவனாக கலந்து விட்டதுக்கப்புறமா 200 கிராம் துருவின பன்னீர் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சைட் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். ப்ரெட்டோட இன்னொரு சைடில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்லேயும் க்ரீன் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பன்னீர் ஸ்டஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக அதுக்கு மேலே துருவின மசாலா சீஸ் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே பிரெட் ஸ்லைஸ் வச்சிடலாம். இப்போ இதை டோஸ்ட் பண்ணிடலாம். க்ரில் பேனில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாண்ட்விச் வச்சு ஒரு 1-2 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணிடலாம். லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம திருப்பும் போது உடையாமல் இருக்கும். ஒரு சைட் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால பேனில் அப்ளை பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை பிளேட்டில் மாற்றிடலாம். 1/2 கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியான பன்னீர் சாண்ட்விச் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தியாஸ்ரீ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.